ஐயா இங்க வந்து மலையில வந்து நிறைய மூலிகை இருக்கு ஆமா கொல்லிமலையில ஆமா இந்த கொல்லிமலையில இருக்கக்கூடிய இருக்கிற மூலிகையில சிறப்பான மூலிகைகள் என்னென்ன இங்க பல அற்புதமான அபூர்வமான அதிசயமான மூலிகைகள்லாம் இருக்குங்க இங்கே மெயினாக சொல்ல போனால் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மூலிகை நான் சொல்லணும் அப்படின்னா சின்னாயிருவி அப்படின்னு முதல்ல எடுத்துக்கோங்க அதில் லட்சுமி வாசம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் இருக்குது அது உண்மையும் கூட அந்த சின்னாயிருவியை வந்து முறப்படி காப்பு கட்டி எடுத்து நீங்கள் தாயத்து போட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு பெருகும் அதே மாதிரி இந்த ஏவல் பிள்ளி சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை ஒன்று இருக்குங்கய்யா அந்த மூலிகை வந்து வட்டக்கிழுகிழப்பேன்னு பேருங்கய்யா அந்த வட்டக்கிழுகிழப்பையை வந்து முறப்படி தாயத்து கட்டி என்னங்கய்யா காப்பு கட்டி எடுத்து வந்து அதை தாயத்தில் அணிஞ்சிக்கிட்டால் எந்த ஒரு ஏவல் பிள்ளி சூனியமும் உங்களுக்கு செய்வனையோ மற்றபடி எதுவுமே உங்களுக்கு தாக்காதுங்கய்யா அவருடைய தாக்கம் இருக்காது அப்படி அதே மாதிரி முன்தொடரி பின்தொடரி மதிமயக்கி இப்படி பல அபூர்வமான மூலிகைலாம் இருந்ததுங்கய்யா இப்போ வந்து காலப்போக்கில் அது வந்து கொஞ்சம் அழிஞ்சு போச்சு ஆனால் இன்னும் அதிசயமான மூலிகைலாம் இன்னும் இருக்குது அதே மாதிரி மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படின்னு ஒரு இருக்குது அது பௌர்ணமி தினத்தன்னைக்கு அதற்கு முறப்படி காப்பு கட்டி அதை எடுத்து நீங்கள் தாயத்தில் அணிஞ்சிக்கிட்டீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு எந்த ஒரு தோல்வியும் வராதுன்னு உத்தரவு இருக்குது இந்த மாதிரி நிறைய அபூர்வமாக இருக்குது அதுக்கு ஏன் பூனை வணங்கி அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா அந்த மூலிகை ஒரு அதிசயமான மூலிகை அது பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எப்படி வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் அன்னைக்கு பௌர்ணமியாகவும் இருக்கணும் அந்த கிழமை அன்னைக்கு அது முறப்படி காப்பு கட்டி எடுத்து அதை நீங்கள் தாயத்தில் அணிஞ்சிங்கன்னா சகல லோக விஷயம் அப்படி சொல்லக்கூடியது சகல காரியமும் ஒரு வெற்றியாகுங்கய்யா அந்த பூனை வணங்கியில் அவர் பேர் வந்து அந்த அதுக்கு குப்பை மீன் பூனை வணங்கி அந்த குப்பை மீன் அது பேர் அது பார்த்தா அந்த பூனை வந்து அதை தொட்டு வணங்கும் ஏன்னா அதுக்கு ஒரு வைத்த வழி அதாவது அதை நோய் நொடி அப்படின்னா அது அந்த மூலிகை தின்று தான் அது வந்து அதனுடைய இதை போக்கிக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு பூனை வணங்கின்னு பேர் இப்படி பல அதிசயமான அற்புதமான மூலிகைலாம் இங்கே இருக்குது நிலம்புரண்டின்னு ஆமாங்கய்யா ஒரு அற்புதமான மூலிகை அது இங்கே உள்ள இங்கே இல்லைங்கய்யா நிலம்புரண்டின்றது இங்கே இல்லை அது கடற்பகுதியில் தான் இருக்கும் ரொம்ப அற்புதமான மூலிகை அதாவது நம்மளுடைய வாடப்பட்டவனை மனிதனுடைய வாடப்பட்டவனே அது நிலத்தை என்னங்கய்யா நிலத்தை சுரண்டிக்கிட்டு உள்ளே போயிடும் அதை கண்டுபிடிக்க முடியாது அதை கண்டுபிடிக்கணும்னா கையில் ஒரு தேத்தாங்குடை கொண்டு போகணும் தேத்தாங்குடை கொண்டு போனீங்கன்னா அந்த தேத்தாங்குடைய மகிமையில் அந்த மூலிகை இருக்கிற இடத்துல அந்த தேத்தாங்க விட்டால் ரெண்டாக வெடிக்கும் இந்த மூலிகையும் உள்ளே போகாது அப்போ அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் சாதாரண நீங்கள் போனீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படி நீங்கள் தேத்தாங்குடைய கொண்டு போய் வெடித்தா அந்த இடத்துல அப்போவே காப்பு கட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பூமி கடியில் உள்ள அனைத்து பாதாளத்துக்கடியில் உள்ள என்னென்ன இருக்கோ நீர்நிலையிலேருந்து புதைப்பொருள்லேருந்து சகல ஏவல் பிடி சூனியம் எதாக இருந்தாலும் சரி பூமிக்கடியில் என்னென்ன இருக்கோ அதை பூரா அந்த நிலமுறை மூலியை காமிச்சு கொடுக்குங்க இருந்துச்சு இப்ப அழிஞ்சு போச்சு இப்ப இல்ல காலப்போக்கில் எல்லாம் வந்து எடுத்து போயிட்டாங்க அது வந்து இந்த மாதிரி தான் ஏவல் பிள்ளி சூனியத்தை போகணும் சர்வ லோக வசியம் பண்றது வசியம்னா தப்பா இல்லைங்கய்யா தொழில் நசிஞ்சு போயிருக்கு அந்த தொழிலை சிறப்பா கொண்டு வர்றது அந்த மாதிரி எல்லாம் மூலிகை தாங்க மூலிகை முறப்படி காப்பு அதுக்குன்னு 4 நட்சத்திரம் இருக்குது ஒவ்வொரு மூலிகை எடுக்கிறதுக்கும் ஒரு 4 நட்சத்திரம் இருக்குது அந்த 4 நட்சத்திரம் பார்த்து பிடிங்கிட்டு வந்து அதை முறப்படி வந்து காப்பு கட்டி எடுத்து வந்து அது மையாக ஆகணுங்கய்யா இப்போ தற்போது நீங்கள் எதாவது மைய ரெடி மைய ரெடியாக இருக்குங்கய்யா இது வந்து அவுரி மையங்கய்யா அவுரின்ற சிறிய பிடிங்கி அதனுடைய சாரை எடுத்து சாறு வேலைன்னு சொல்லக்கூடிய வெள்ளைச்சாறு வேலையினுடைய வேலை மையாக்கி வச்சுருக்கோங்கய்யா இது தொழில் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் தீர்க்கும் அது பார்க்கலாங்களா இருக்குங்கய்யா எல்லாரும் இந்த மையதாங்கய்யா அந்த மையம் இது வந்து சகல தொழிலுக்கு மெயினாக தொழில் இப்போ தொழில் இல்லாமல் இருக்காங்கல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது போனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு இந்த மையம் வந்து உபயோகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் ரெண்டாவது பொருளாதார நெருக்கடிகள் தீரும் இந்த மை இதுதாங்க அதில் செஞ்ச இந்த மை வேறு நாங்கள் வந்து அவரி வந்து அவரின்றது இங்கே மலையில் இல்லைங்கய்யா அது வந்து கீழ் நிலப்பகுதியில் தான் கிடைக்கும் அங்கே தான் எடுத்துக்கணும் அதிலே அவரிலேயே 2-3 வகை இருக்குது மஞ்சள் அவரி நீலவரி அப்படின்னு இது மஞ்சள் அவரியில் போட்டுருக்குங்க நீலவரி வந்து இந்த தைலம் வயலட் கலரில் இருக்கும் நீலி பெருங்காய் தைலம் தயார் பண்ணுறாங்கல்ல அந்த மூலியை பயன்படுத்தி அது தைலம் தயார் பண்ணுறது இது வந்து மைக்கு ஆகுங்க கல்பிரமி இருக்குங்க அது மழை நேரத்தில் தாங்க இப்போ இல்லை கஷமையும் இல்லை ஆனால் கல்பிரமி இருக்கு அதில் வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா வீட்டில் கொஞ்சம் நல்ல விதமாக ஐஸ்வர்யம் உள்ளாகும் ரெண்டாவது வீடு கட்டம் நினைக்கிறவங்க வீட்டில் வச்சிங்கன்னா அடுத்தடுத்து வீடு கட்டி இந்த கருங்காலியெல்லாம் வந்து ஜாதகத்தில் வந்து பார்க்குறவங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க கருங்காரி அவங்கவுங்க நட்சத்திரப்படி அதாவது கருங்காரி வீட்டில் வந்தால் மற்ற தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வராது ஆமாம் அது முறப்படி செஞ்சு எடுத்துகிட்டு வரணும் சும்மா எடுத்துருந்தா வேலை செய்யாது அதுக்குன்னு அந்த மரத்துக்கு 4 நட்சத்திரம் பார்த்து காப்பு கட்டி எடுத்துக்கோங்க வந்து கருங்காலி வீட்டில் வச்சிங்கன்னா தீய கருங்காலினா இப்போ வந்து அது மரமாக இருக்கும்
मरते सुी का मरते काटी एड़कन अम्मटे अंदा केट मेन नाम और कुछ कड़ा कई उड़ी कल वे तटी पड़कूड़ा से पड़ा से और कत् मारे से अंदमि पड़ा कुंडमण मत वन वो कुंडमणि वो शक्ति उपीना सकप कुंड कपूर्व अदा कड़ा पल विधान वे पाकों अदार वुंडमुत पूस नक्षत्र याटीन पोटी पंदय वेकुंडमुत सुंडमुत वह का वे अणिजिकीन मतबड़ी कुंब कष्ट अंत कष्ट इप्ली वो पच कुमुत पच कुमुत ये पाती रोम अपूर्व आना वो कम अरी अब कड़ी अंत कुंडमें तायटाले उम्मीद कष्टमें मूलिया मोदी का बलिमा आम मूल मंदिर इपमी अब मूलिया अब पूना वाणी मरपे अद्कोर मंदिर अंद मंद्र तू तू अब मंद्र उच्चारण पड़ी तेकन अभी सिद्धिया इप्ली वो मूलिका सापनी मूलिक मंद्रम आना अब मूलिक मूल मंद्रम वे वे मारी नाम तोटाशिनी अब तोटाशिनी की मूलिक सापनी आना अब मूल मूल मंद्रम अंत मूलिक मंद्रम अच्चारण पड़ी तक एड़को एना अभी ये कटपा एल मूलिका वश्यम तीय से कमपी के वा वश्यम तपान कार्यम कम पेच कल को नम पक अद्कुस मूलिक पड़ा अटी वोटाशिनी मेरी पेयर सार वि आटी अलिया से कुमें नम वसा कल ताम कल ताम अदा वीटल कल ताम वीड कटे नमक और वीड कट मसम वीटे वाणी अब कल ताम अदानी अब कल ताम कल प्रेम कल प्रेम कल ताम ईसिया कल प्रेम रोम अपूर्व मल पे मल पे अंदर अलग अदार अलगणी तुड़ी इप्ली पल अभुत मूलियन अभी वो सवल्य कारणी अब पेरना अदारा सहवर अूलियन अयकल मूलिया नम सापना अमुक वो उड़ काय सिद्धिया उड़े नो नोड़े वराद अमय मूलिया वो विषय रोम पकड़ वे करड कल नागदोष अ आकाश कटेंगे नागदोष इंकोल वे नागदोष तलाक मेल अलग कटी वाले अलग नाल का सुरी पेरों अब दोसत पूरा युद्ध दोसमापड़ा नहीं इकान अवश्यम अब आकाश कटे नाग रु दोषं दोसते पोचो मल कड़ी मूलिया ईसिया कम मूलियमें उदा अंदर सीसन अदर अब ना सीसन अदरिजी अब कड़ी अंत पढ़ी मतलब मतलब ओटिक अपूर्व शक्ति दैवते वश्यम और अपूर्व ऐरिजी कई वाले कोई सामा ऐरणी वोक अव कंपा वरम को सटमें सुलुद अब अपूर्व मूलि अंतरणी अट्ठे नहीं वो वाणी वह ना से पे साधारण एल इतने कहते वसियम अद वश्यम वेल ना कड़ा वीटा वीटक से वरकू अभी वे वो नम का कटे वीटक कटी वे
அது வந்து ரோஹி நட்சத்திரம் தன்னைக்கு வடக்கு போகிற பேரை கட்டியிருக்கேன். அதிலே விநாயகர் உருவம் இருக்கும், அது கனவுல விநாயகர் உருவம். நம்ம விநாயகரும் தனியாக செய்ய வேண்டியதில்லை, அந்த பேரை வீட்டில் வச்சு வணங்கினாலே நமக்கு அஷ்டவைஸ்வரியமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வாசலில் கட்டி வச்சா ஏவல் பிடி சூனியங்கள் எதுவும் வராது. செம்பருத்தி வேறு, செம்பருத்திக்கு அதுக்கு வந்து இதய நோயை போக்கும். செம்பருத்தி பூவுக்கு இருதய பலவீனமானவங்களுக்கு அது அற்புதமான மருந்து. அது ஒரு எப்படின்னா 240 பூ அப்படின்னு வச்சுங்க, 240 பூ அதை எடுத்து 60 எலுமிச்சம்பழம் அப்படின்னு நீங்கள் டிவைட் பண்ணிங்க, அவங்களுக்கு பத்தில் 240 பூ கிடைக்கணும், 120 30 எலுமிச்சம்பழம். இப்போ 120 பூ கிடைக்கல, 60 பூனா அது 15 எலுமிச்சம்பழம். அப்படி இந்த ரீதியில் எடுத்துகிட்டு வந்து அந்த நல்லா அந்த இதில் மட்டும் நல்லா பிச்சு இந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து சாறு பிழிஞ்சு அதில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த இதழ்களை ஊற வைக்கணும். ஊற வச்சு உங்கள்கிட்ட மிக்சி இருந்தால் மிக்சி, இல்லைனாக்கா உரலை விட்டு நல்லா ஆட்டினா உங்களுக்கு ஒரு இது கல்கை மாதிரி வரும். அந்த கல்கத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி லேசாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறீங்க, கொதிக்க விடக்கூடாது, லேசாக சூடு பண்ணி அதுக்கு ஒரு ஸ்பூன் அந்த கல்கம்னா ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த இருதயம் வந்து அப்படி சுத்தமாகினா இருதய சம்மந்தப்பட்ட நோய்க்கு அற்புதமான மருந்து. அது அடைப்பதற்கு எதில் எல்லாத்தையுமே கேட்கும், அதாமே அடைப்பதற்கு இருதயத்தை அடைப்பு இருந்தாலும் அடைப்பு நீக்கி விட்டுரும். இது வந்து ஆஸ்பத்திரி போய் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு அவசியம் இல்லை, அந்த செம்பருத்தி அந்த அளவுக்கு பண்ணணும். அதேமாதிரி இந்த மருதாணி செடியில் வந்து வேர் எடுத்து மருதாணி பார்த்தீங்கன்னா பூதகணங்களை வெல்லும். மருதாணியுடைய வேர் இப்போ பேய் குடிச்சிருச்சு, பிசாசு குடிச்சு பூதாணம் வீட்டுக்கு முன்னாந்து வீடு தீய சக்தி இருக்குது அப்படின்னாக்க அந்த வேற காப்பு கட்டி கொண்டாந்து மருதாணி வேர் வடக்கு போகிற வேற கொண்டாந்து கட்டி வச்சா தீய சக்தியில் எதுவும் வராது. வன்னிமரம் வந்து வன்னிமரம் அது வந்து ரொம்ப உஷ்ண சக்தி உள்ளது, தீய சக்திகள் வந்து எதுவும் அண்டாது. அதில் எந்த மரத்துலையும் அந்த மரத்தில் போய் தீய சக்தியில் உட்கார முடியாது, ரொம்ப தெய்வீகமானது. வன்னிமரத்தை சுற்றி வந்தாலே வந்து உங்களுக்கு 21 நாளைக்கு இல்லை 21 தடவை சுற்றி வந்தாலே நீங்கள் நினச்சா காரியங்கள் சித்தியமாகும். அந்த மாதிரி ஒரு தெய்வீகமானது அது. கணபதி அந்த மூலிகையில் விநாயகர் தச்சுரமாக இருப்பார். இந்த இலை வந்து இது பெட்டுமாரி எப்படி சாப்பிட்ட பஞ்சுமே இருக்குது, இது என்ன வகை? இது வந்து பச்சையாக இப்படி சுருட்டி முடியும், ஜோதி அதாவது விளக்கு ஏற்றலாம் அதில், அவ்வளோ ஒரு தன்மையானது. இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மூலிகைக்கு எவ்வளோ ஒரு அற்புதம் இருக்குது அப்படின்ட்டு. பச்சை இலையே அப்படி நீங்கள் ஒரு நூலை சுற்றி இப்படி விளக்கில் போட்டிங்கன்னா அது வாடகை இருந்துக்கிட்டே இருக்கும், பஞ்சு திரி தேவையில்லை, அவ்வளோ ஒரு அதிசயம் அற்புதமான மூலிகை அது. ஆமாம் பார்த்து வச்சு பார்த்துங்க, நீங்களே பார்த்துவீங்க. அதே மாதிரி தெய்வங்களை பேய் பிசாசுகளை நிப்பாடக்கூடிய சக்தி தெய்வம் அந்த எட்டி மரத்துக்கு உண்டு. ஆமாம் இருக்குங்க, அதுக்கு பேர் வந்து சாயாவரிச்சகம்னு பேருங்க, அதெல்லாம் ரொம்ப அதிசயமான மரம். அதில் வந்து காய் விழுகும் போதே அந்த காய் விழுந்த நாய்க்குட்டி குடைக்கிற மாதிரி சின்ன குட்டி நாய் குடைக்க முடியுங்கன்னா அந்த மாதிரி தான் விழுங்கும். விழுந்த மறுக்கணுமே மறுபடியும் அந்த எந்த கலையிலிருந்து இருந்துச்சோ அந்த கலையில மறுபடியும் போய் ஒட்டிக்கிறேன், ரொம்ப அதிசயமான மரம். அதில் வந்து ஒரு காய் கூட எடுக்க முடியாது யாருனாலும். அதுக்கு 4 நட்சத்திரத்துக்கு அந்த மரத்துக்கு போய் காப்பு கட்டி பொங்கல் வச்சு அந்த 4 நட்சத்திரத்தில் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு இது. அதுலேருந்து ஒரு காய் கூட சாமானியமாக எடுத்துகிட்டு வர முடியாது, விழுந்த அடுத்த கணமே மேலே போய் மறுபடியும் போய் ஒட்டிக்கணும். சாயா வருஷம் அந்த வருஷம் ஏன் சாயா வருஷம், அது மரத்தினுடைய நிலை சாயாது, அதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு அதிசயமான மரம். நீங்கள் கேட்குற அனைத்து மூலியுமே கொல்லிமலையில் இருக்குது, ஆனால் இப்போது அதற்கு குறிப்பிட்ட 4 நட்சத்திரம் அப்படி நேரத்தில் தான் வரும். விஷ்ணு கிராந்தியில் என்ன விஷ்ணு வெள்ளை விஷ்ணு கிராந்திங்க, மருந்துக்கும் ஆகும் மாந்திரியத்துக்கும் ஆகும். வெள்ள விஷ்ணு அப்படின்றது அது காப்பு கட்டி அதோட வெளில இருக்கிற வேறு, அதோட மஞ்சள் கரிசனாங்கனி வேறு, இதில் முறப்படி காப்பு கட்டி அது மையாக்கி நீங்கள் நெத்தியில் வச்சிங்கன்னா எதிரிகள் உங்களை கையெடுத்து உங்களை வந்து உங்களுக்கு அடி பண்ணிவாங்க, அதான் வணங்கி வருவாங்க, கையெடுத்து வணங்கிவாங்க. எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி அது எதிரியில் வசப்படுத்தக்கூடிய மைய அந்த வெள்ள விஷ்ணு காந்தி, வெளில இருக்கிற மஞ்சள் கரிசனாங்கனி, இது வந்து எதிரியில் வசப்படுத்தக்கூடிய மைய. கருடக்கூடிய அது முதல்ல கெட்டது நீங்கள் கெட்டது கருணை கிளம்புங்கயா, இது கருடக்கூடிய இதுவும் ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான மூலிகை. இது விசக்கடிகளுக்கு மற்றபடி இது நம்ம தரை கட்டிக்கிட்டோம்னா நம்ம பாம்பு நம்ம வராது சரியானந்த மாதிரி இது, அது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கருடக்கூடி. இதுலேயும் சகல வசியத்துக்கும் இருக்குது, விசக்கடிகளுக்கும் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. மறிக்குழந்து அது ஏற்கனவே மயக்கக்கூடியது, மனுஷன் மயக்கக்கூடியது, அப்படி வந்து அது மோகன மூலிகைன்னு பேர். அதில் மையாக்கி செஞ்சோம்னா அது மோகனம், அதாவது எப்படின்னா கிராமத்தில் சொல்லுவாங்க மோகமாத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது மோகன மூலிகை ஆளுகளை மோகிக்கும் அந்த பேர்.
விலங்கு வசியம் பண்றது ஏதாவது இருக்கும் பறவைகளுக்கு அதாவது அஷ்டமா சித்தின்றது எட்டு அதில் வந்து எட்டுக்குமே ஒரு மிருக வசியம் மோலை வந்து ஆண் பெண் வசியம் ஆண் வசியம் பெண் வசியம் ராஜவசியம் இந்த மாதிரி அந்த வகையில் மிருக வசியம் இருக்குது அந்தந்த மிருகத்தை வசியம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகை காப்பு கட்டி நம்ம வந்து தாய் தணிச்சிக்கிட்டோம்னா மிருகங்களால் நமக்கு எந்த ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு மூலிகை ஒரு இடத்துக்கு போகிறோம் மூலிகை போகணும் அந்த இடத்துல மிருகங்கள் இருக்கணும் அதனால் நமக்கு எந்த தொந்தரவும் வராது அதான் மிருக வசியம் அப்படி மிருக வசியம் இருக்குது பறவை வசியம் இருக்குது எல்லாத்துக்குமே மூலிகை இருக்குது தண்ணியில் நடப்பாங்களா அதுக்கு தூக்கணாங்குருவி கூடுமையா அது வந்து நமக்கு கிடைச்சா தான் அந்த தூக்கணாங்குருவி கூடிய ஒரு வேர் வச்சுருக்கோம் அது இப்போ குஞ்சு பொறிச்ச நேரத்தில் தான் போயிருக்கணும் குஞ்சு பொறிச்ச நேரத்தில் போய் தூக்கணாங்குரு குருவி அந்த கூடை பிடிச்சிட்டு வந்து தீயில போட்டு எரிச்சாலும் சரி இல்லை ஓடுற தண்ணியில் விட்டாலும் சரி அதில் ஒரு வேர் வச்சுருக்கோம் அந்த வேர் எடுத்து நீங்கள் கையில் வந்து சும்மா மோதிர மாதிரி இப்படி சுற்றிட்டு நீங்கள் சாதாரண மந்திரம் இல்லை அந்த வேருடைய மகிமை நீங்கள் சாதாரணமாக ஜலத்தில் நடக்கும் தூக்கணாங்குருவி குழுக்கு அவ்வளோ ஒரு அந்த வேர் அது வச்சுருக்கணும் அந்த கூட்டில் இருக்கணும் அது அதுக்காக எல்லா கூட்டிலும் இருக்குன்னு சொல்ல முடியாது நமக்கு அந்த குறிப்பினர்களாக தான் அது கிடைக்கும் கண்ணாடியை கடிக்கிறாங்க இல்லையா அதுக்கு ஏதோ ஒரு வேறு குண்டுமணி வேறு தானுங்க அந்த கருத்து குண்டுமணி வேற வந்து அந்த இலையமே மெண்டுட்டு மண்ணள்ளி மெல்லலாம் அதே மாதிரி கண்ணாடி மெல்ல மாற்றலாம் வாய் ஏற்படாது அது குண்டுமணி ஆக்கி அந்த சக்தி உண்டு வாயிலிருந்து லட்டு எடுக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் அது வந்து வேற லட்டு எடுக்கிறதுலாம் அது வேற கண்கட்டி விற்கிங்க அது கண்கட்டி மை செய்கிற வேலை ஆமாம் அரச வருத்தத்துக்கு அது வந்து அரசனை போல வாழ்வுத்தரும் அதுக்கு முறைப்படி அதனுடைய வேற காப்பு கட்டி எடுத்தாலோ அல்லது அரச முறை சுற்றி வந்தாலோ நமக்கு அரசனை போல வாழ்வு வரும் அந்த மாதிரி அரச முறை ஒரு தெய்வீகமான மூலிகை